வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் மதன். இலங்கை மீது இந்தியா படையெடுப்பு நடத்தி முழு இலங்கையையும் கைப்பற்ற திட்டமிட்டது பற்றி கடந்த பாகத்தில் குறிப்பிட்டிருந்தோம். கடந்த பாகத்தை தவறவிட்டிருந்தால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையை எதற்காக கைப்பற்ற திட்டமிட்டது இந்தியா? இரண்டு காரணங்கள் இருந்தன. முதலாவது, அமெரிக்காவின் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் ஆசியாவுக்கான ஒளிபரப்பை இலங்கையிலிருந்து நடத்த அனுமதி கொடுத்திருந்தார் இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தன. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பது வெளிப்பார்வைக்கு ஒரு வானொலி நிலையம் போல தெரியும். உண்மையில் அது அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் சிக்னல் சேகரிப்பு மற்றும் சிக்னல் வெளியீட்டு மையம். அப்போது பிரிவுபடாத சோவியத் யூனியனுக்கு எதிரான நடவடிக்கைக்காக சோவியத் ஆதரவு நாடான இந்தியாவின் தெற்கு எல்லை அருகே இலங்கையில் CIA-யின் சிக்னல் மையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற தகவல் புதுடெல்லியால் இலங்கை அரசுக்கு பல தடவைகள் ராயதந்திர ரீதியாக கூறப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தன அதை கண்டுகொள்ளவில்லை. ராயதந்திர அணுகுமுறை சரிவராது இராணுவத்தை இறக்க வேண்டியதுதான் என்ற முடிவு இந்திய மத்திய அரசால் எடுக்கப்பட்டது. ஆனால் இலங்கை மீது படையெடுக்க ஒரு காரணம் வேண்டுமே, அதற்காக காத்திருந்தது இந்தியா. அந்த நேரத்தில் இந்த விவகாரம் இந்திய அரசின் உயர்மட்ட தலைவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது, இந்திய இராணுவத்துக்கு கூறப்படவில்லை. அப்படியான நேரத்தில் தான் இந்திய உளவுத்துறை ராவுக்கு முக்கிய உளவு தகவல் கிடைத்தது. அந்த உளவு தகவல் இலங்கையின் தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனக்கலவரம் திட்டமிடப்படுகிறது. அதை இலங்கை அரசின் அமைச்சர்களே திட்டமிடுகிறார்கள். இலங்கை அரசின் முழுமையான ஒத்துழைப்புடன் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்ற தகவல் புதுடெல்லிக்கு போனது. இலங்கையில் இனக்கலவரம் நடக்கப் போவது பற்றி இந்திய உளவுத்துறை ரா தெரிந்து கொண்டது எப்படி? அதை இத்தொடரின் பின்பகுதியில் பார்க்கலாம். முதலில் இலங்கையில் இனக்கலவரம் நடக்கப் போகிறது என்ற தகவல் கிடைத்தவுடன் புதுடெல்லியில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இந்திய உளவுத்துறை ராவின் தலைவர் தாமே நேரடியாக சென்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தியிடம் இலங்கை இனக்கலவரம் திட்டம் பற்றி கூறினார். இலங்கையில் கடந்த காலத்திலும் இனக்கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இம்முறை இனக்கலவரத்தை இலங்கை அரசாங்கமே திட்டமிடுகின்றது என்பதால் அழிவு பலமாக இருக்கும் என்று இந்திய பிரதமருக்கு கூறப்பட்டது. அத்துடன் இவர்களது திட்டப்படி இனக்கலவரம் ஏற்பட்டால் இலங்கையில் உள்ள இந்தியர்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரியளவில் ஆபத்து ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ராவினால் கூறப்பட்ட இந்த தகவலை இந்திரா காந்தி தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய இராணுவ தளபதிகளுக்கு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி இராணுவ தளபதிகளிடம் விசித்திரமான கேள்வி ஒன்றை கேட்டார். ஒருவேளை இந்தியா இலங்கை மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு எவ்வளவு துருப்புகள் ஆயுதங்கள் தேவை? எவ்வளவு கால அவகாசத்தில் இலங்கையை இந்தியாவின் பூர்ண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதே அந்த கேள்வி. 1983 ஆரம்பத்தில் தமிழ் விடுதலை இயக்கங்களும் பெரிய அளவில் இல்லை, இலங்கை இராணுவமும் இப்போது இருக்கும் எண்ணிக்கையில் இல்லை என்ற நிலையில் வெறும் 40,000 இராணுவத்தினரை வைத்துக் கொண்டு இலங்கையை 24 மணி நேரத்துக்குள் பூரணமாக இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று இந்திய பிரதமருக்கு கூறப்பட்டது. இந்தியா உளவுத்துறை ரா எச்சரித்தது போலவே இலங்கையில் இனக்கலவரம் 1983 July 26 ஆரம்பித்தது. July 26 இராணுவ தளபதிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை இந்திரா காந்தி நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் இலங்கை மீதான இராணுவ படையெடுப்புகளுக்கான தயார் நிலை உத்தரவு கொடுக்கப்பட்டது. எந்த நிமிடத்திலும் படை நகர்வுக்கான இறுதி உத்தரவு வரலாம் என்று கூறப்பட்டது. இலங்கை மீதான படையெடுப்புக்கு அந்த நாட்களில் இந்திய இராணுவம் தேர்ந்தெடுத்த படைப்பிரிவு செகந்திராபாத்தில் உள்ள படைப்பிரிவு. திட்டத்தில் முதல்கட்டம் செகந்திராபாத்தில் இருந்து இந்திய இராணுவ துருப்புகளை ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலம் ஏற்றி சென்று கொழும்பு விமான நிலையம், துறைமுகம் ஆகியவற்றில் பராஷூட் மூலம் இறக்குவது. துறைமுகத்தையும் விமான நிலையத்தையும் முதலில் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. அதன் பின்னர் மீதி இராணுவத்தினரை கொழும்பு விமான நிலையத்திலும் துறைமுகத்திலும் கொண்டு போய் இறக்கி 24 மணி நேரத்துக்குள் முழு இலங்கையையும் இந்திய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் திட்டம். செகந்திராபாத் இராணுவ முகாமில் சகல ஏற்பாடுகளும் முடிந்து ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் முதலாவது செட் இராணுவ துருப்புகளையும் கொழும்பில் கொண்டு போய் இறக்க தயாராகி இறுதி உத்தரவுக்காக காத்திருந்தன. புதுடெல்லியில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் தளபதிகள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இராணுவ அதி உயர் தளபதிகள் மட்டத்தில் மாத்திரமே தாக்குதல் இலங்கை மீது என்று கூறப்பட்டிருந்தது. அதிகாரிகள் அல்லது இரண்டாம் நிலை தளபதிகளுக்கு வெளிநாடு மீதான தாக்குதல் என்றுதான் கூறப்பட்டிருந்ததே தவிர எந்த வெளிநாடு என்பது கூறப்பட்டிருக்கவில்லை. இனக்கலவரம் ஏற்பட்ட இரண்டாவது நாளே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 27 மாளிகை எல்லாம் தயாராக இருந்த இந்தியாவின் இந்த ரகசிய திட்டம் 28 அதிகாலையில் இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தனவுக்கு தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்தது? இலங்கையின் உளவுத்துறையினர் செகந்திராபாத்தில் அல்லது டெல்லியில் ஊடுருவி இருந்தார்களா? இல்லை, குருட்டு அதிர்ஷ்டம் காரணமாகவே இலங்கைக்கு இந்தியாவின் தாக்குதல் திட்டம் தெரிய வந்தது.
அது என்ன என்பதை தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அடுத்த பாகம் நாளை மதியம் 2 மணிக்கு IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.